السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மிகப்பெரிய கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நசீபை தந்திருக்கின்றான். அதனுடைய கூலியையும் நிறைவாக பெற்று வாழக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நிறைவாக தந்தல் புரிவானாக. இன்றைக்கி பார்க்குற செய்தி என்னென்னா, பொதுவாக இமாம்களை உலமாக்களை ஆலிம்களை மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, அவங்க சொல்ல பாரு செயலை பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இது புழக்கத்தில் வந்த அந்த வார்த்தை வந்த காரணம் என்ன அப்படின்றது வேறு, ஆனால் புழக்கத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை வேறு விதமாக அமைஞ்சிருக்கும். எப்படி இருக்கும், அவருடைய சொல்லை பார் செயலை பார்க்காத அப்படின்னா, உலமாக்கள் என்ன செய்வாங்கன்னா, நன்மையை எல்லாருக்கும் சொல்லுவாங்க அவங்க செய்ய மாட்டாங்க. எல்லாத்தையும் தான தர்மம் கொடுக்க சொல்லுவாங்க அவங்க தான தர்மம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கற்பனையை சமுதாயத்தில் உண்டாக்கிட்டாங்க. ஆனால் யதார்த்தம் என்னென்னா, ஆலிம்கள் உலமாக்கள் இமாம்கள் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைவான அமல்களை செய்வாங்க, ஆனால் வெளிரங்கத்தில் மக்களுக்கு தெரிகிற மாதிரி செய்ய மாட்டாங்க, மறைமுகமாக செய்வாங்க. தான தர்மங்களை கொடுப்பாங்க, அவங்களுடைய தகுதிக்கு மீறி கொடுப்பாங்க, ஆனால் வெளியே தெரியாது. ஆனால் பார்க்குற மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, உலமாக்களை ஆலிம்களை இமாம்களை மட்டமாகவே நினைத்து ஆலிம்களுடைய சொல்லை பார், அவங்க என்ன சொன்னாலும் சொல்ல கேட்டுக்க, உடைய செயலை பார்க்காதப்பா, வெளிரங்கத்தினுடைய செயல் வந்து மாற்றமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வார்த்தை வந்ததனுடைய நோக்கம் என்னென்னா, தொழுகையில் நிற்கும்போது இமாமை பின்பற்றி நம்ம நிற்கிறோம். அப்படி நிற்கும்போது என்ன செய்யணும்னா, இமாம் என்ன சொல்கிறாரோ அவர் சொல்ல தான் பார்க்கணுமே தவிர அவருடைய செயலை கவனிக்கக்கூடாது. தொழுகையில் நிற்கும்போது அவருடைய சொல்லை பார்க்கணும், அவருடைய செயலை பார்க்கக்கூடாது அப்படின்னு மார்க்கத்தினுடைய சட்டம். என்ன காரணம், இமாம்கள் என்ன செய்வாங்கன்னா, செயலை முந்தி செய்வாங்க, சொல்ல வந்து பிந்தி செய்வாங்க. அப்போ அவங்களுடைய செயலை பார்த்து நம்ம முன்னாடி போயிட்டோம்னா, இமாமுக்கு முன்னாடி ஒரு செயலை செய்த தவறுக்கு ஆளாகுவோம் என்பது மட்டுமல்ல, அப்படி செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா, அல்லாஹ் அந்த பின்னால் தொடரக்கூடிய இமாமுக்கு மாற்றமாக செய்யக்கூடிய இமாமுக்கு முந்தி செய்யக்கூடிய அந்த மனுஷனுடைய உருவத்தை அல்லாஹ் கழுதையினுடைய உருவமாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றான். இப்படி வரக்கூடாதுன்றக்காக தான் இமாமுடைய சொல்ல கவனி அவருடைய செயலை பார்க்காத அப்படின்ற வார்த்தையே வெளியே கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த செயல் காலப்போக்கில் இமாம்களை குறை சொல்லக்கூடிய ஆலிம்களை குறை சொல்லக்கூடிய உலமாக்களை குறை சொல்லக்கூடிய வார்த்தையாகவே நம்முடைய புழக்கத்திலே மாற்றிவிட்டோம். இது தொழுகையில் மட்டும் உள்ள ஒரு சூழ்நிலை. தொழுகையில் இருக்கும்போது இமாமுடைய செயலை கவனிக்கக்கூடாது, அவருடைய சொல்லை மட்டும்தான் பார்க்கணும். அவர் அல்லாஹ் அக்பர் என்பதாக குனிந்தால் நாம் குனிய வேண்டும், அவர் சமியா அல்லாஹ் லிமன் ஹமிதா என்பதாக சொல்லி நிமிர்ந்தால் நாம் நிமிர வேண்டும், அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சலாம் சொன்னால் அவருடைய சொல்லுக்கு பின்பாக தான் நாம் சலாம் சொல்ல வேண்டுமே தவிர, அவர் யதார்த்தமாக திரும்பிட்டாருன்றக்காக வேண்டி நம்ம முன்னாடி திரும்பிடக்கூடாது, அவருடைய செயலை பார்க்கக்கூடாதுன்றக்காக தான் இந்த வார்த்தையை சொல்லித்தந்தான். இமாமுக்கு முன்னாடி ஒரு செயலை நம்ம செஞ்சோம்னா அல்லாஹ் நம்முடைய உருவத்தை கழுதையினுடைய உருவமாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய மாமேதை, பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஆசிரியர். அவருக்கு ஒரு தடவை இந்த ஹதீஸை நடத்தும்போது ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இமாமுக்கு முன்னாடி ஒரு செயலை செஞ்சால் கழுதையினுடைய உருவமாக எப்படி மாறும் அப்படின்னு அவருக்கு ஒரு சூழ்நிலை, அவருக்கு ஒரு நினைவு. அவர் இதை பரிசோதித்து பார்க்கணும்னு நினச்சி அன்றைக்கி மாணவர்களுக்கு பாடம் நடத்தி முடித்த உடனே தொழுகையில் போய் கலந்துக்கிட்டார். தொழுகையில் கலந்த நேரத்தில் அவர் வேணுக்கும் டே இமாமுக்கு முந்தி அவருடைய செயலை முந்தி இவரை செய்ய ஆரம்பித்தார். சொல்லுக்கு முன்னாடி இவர் செய்ய ஆரம்பித்தார். விளைவு, அல்லாஹ் கழுதியினுடைய உருவமாக அவருடைய உருவத்தை மாற்றினான். அடுத்த நாள் மாணவர்கள்லாம் பாடத்துக்கு வர்றாங்க, வந்து பார்த்தா ஆசிரியர் திரைக்கு பின்னால் அமர்ந்திருக்கிறார். அப்போ மாணவர்கள்லாம் கேட்டாங்க, உஸ்தாத் அவர்களே, என்றைக்கு நேரடியாக உட்கார்ந்தானே பாடம் நடத்துவீங்க, இன்றைக்கி மட்டும் நீங்கள் வந்து
திரைக்கு அப்பால் அமர்ந்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது அந்த ஆசிரியர் பதில் சொன்னார், இல்லைப்பா நீங்கள் பாடத்தை கவனிக்கப்பா, என்னுடைய உருவத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள்லாம், இல்லை ஆசிரியர் அவர்களே, உடைய முகத்தை பார்த்து பாடத்தை கேட்டால் தான் எங்களுக்கு பாடத்தை கேட்ட ஒரு திருப்தி ஏற்படும், ஆனால் முகத்தை நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்களுமே அடம் பிடிக்கிறாங்க. ஆசிரியர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, அந்த மாணவர்களை கேட்குற மாதிரி தெரியல. கடைசியில் வேறு வழியே இல்லாமல் திரைய விளக்கி தன்னுடைய முகத்தை காமிக்கும்போது அந்த மாணவர்கள்லாம் பார்த்து திகைத்து விட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். எங்களுடைய உஸ்தாதுக்கும் இவ்வளோ ஒன்று வருத்தப்பட்டாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, அந்த ஆசிரியருடைய முகம் அந்த உஸ்தாதுடைய முகம் கழுதியினுடைய உருவமாக மாறிவிட்டது. அந்த நேரத்தில் தான் அந்த ஆசிரியர் சொன்னார், இந்த ஹதீஸை நடத்தும்போது இமாமுக்கு முந்தி செஞ்சா நமக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சோதித்து பார்க்குறதுக்காக வேண்டி நான் இமாமை முந்தி என்னுடைய செயலை ஆக்கி கொண்டேன். ஹதீஸ் என்றைக்கும் பொய்யாக மாறாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் என்றைக்குமே பொய்யாக ஆகாது என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் தெரிந்து கொண்டேன். மாணவர்களே, இவ்வாறான தவறை நீங்கள் செய்யாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை உன்னதமாக மதித்து வாழுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் என்பது எல்லா காலத்திலேயும் உண்மையானது, மாற்றமானதாக இருக்காது, அதில் எந்த பொய்யும் கிடையாது என்பதை நான் தெரிந்து கொண்டேன், நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த மாணவர்களிடத்திலே அந்த ஆசிரியர் சொல்ல மாணவர்களெல்லாம் சேர்ந்து அல்லாவிடத்திலே தௌபா செய்கின்றார்கள். இப்படி ஆசிரியர் செய்த அந்த தவறை மன்னித்து விடும் என்பதாக மன்றாடுகின்றார்கள். அல்லாஹ் உருவத்தை மாற்றினான் என்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். எனவே வாழும் வாழ்க்கையிலே சொல்லை பார், செயலை பார்க்காதே என்பது தொழுகையிலே இமாமோடு சேர்ந்து தொழக்கூடிய நேரங்களிலே இமாமுடைய சொல்லை கவனிக்க வேண்டுமே தவிர அவருடைய செயலை பார்க்கக்கூடாது என்பதற்காக மார்க்க மேதைகள் சொல்லித்தந்த மிகப்பெரிய உன்னதமான வார்த்தை என்பதை நம்முடைய கவனத்திலே வைத்து தொழுகையிலே கவனித்து தொழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இமாமுக்கு முன்பாக எந்த செயலையும் முந்தி செய்யக்கூடாது என்பதை நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டுமே தவிர மாறாக உலகத்தின் வாழ்க்கையிலே இமாமுடைய சொல்லை கவனி செயலை பார்க்காதே என்பதாக தப்பான கண்ணோட்டத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது. உலமாக்களை, இமாம்களை, ஆலிம்களை குறை சொல்லி வாழக்கூடாது என்பதையும் நம்முடைய கவனத்திலே வைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மார்க்கத்தினுடைய விஷயங்களை முழுமையாக விளங்கி அதன் காரணத்தினால் இம்மை மறுமையினுடைய நன்மைகளை நிறைவாக பெற்று வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. இம்மை மறுமையினுடைய எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்புரிவானாக. வாழும் காலம் முழுக்க நல்ல அழகுள்ள முகத்தை பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக, மூதேவித்தனமான முகத்தை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கை விட்டும் பாதுகாப்பை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக. வாஹிர் தாபரான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. கண்ணியமிக்கவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு பயான். இந்த பயானை கேட்கக்கூடிய மக்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் எத்தனை குரூப்பில் நீங்கள் இருப்பீங்களோ அந்த குரூப்பில் பகிர்ந்து அவர்களும் இந்த தவறை செய்யாமல் நன்மை செய்து வாழுவதற்கு நீங்கள் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்பதாக மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.